ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சாப்பாடு. இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கள், இது கத்திரிக்காய் பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா சூப்பராக வந்து கார குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச். நான் வந்து பீட்ரூட் பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு சீரகம் வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து வதக்கிட்டு இதிலே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதோடு வந்து சேர்த்து வந்து கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் மூணுத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இதோட வந்து துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும். இங்கே பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், அதுக்கப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு வந்து இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன், நிறைய இல்லை. ஏன்னா இந்த காயே வந்து தண்ணி காய் தான், அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சாலே போதும். அப்போ தான் வந்து பொரியல் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட. ரொம்ப தண்ணி வச்சோன்னா டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து தேங்காய் துருவல் வந்து நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னா நம்மளோட பீட்ரூட் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு பீட்ரூட் பொரியல் முருங்கைக்கீரை பொரியல். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.